கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவுடைய ஜீவியத்தை குறித்து நாம் இப்பொழுது படிக்கிறோம். We have been studying about the life of Andrew the Apostle. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியம் முதலாவது 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளே பிரதிபலித்தது. The life of Jesus Christ was reflected in the life of the disciples of Jesus Christ. அவர்கள் மூலமாக முழு உலகத்திற்கும் பிரதிபலித்தது. Through them it was reflected to the whole world. இன்றைக்கு அவர்களுடைய ஜீவியத்தை நாம் படிக்கிற ஒரு சாக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given us a privilege to study the life of these people. கடந்த வாரம் அந்திரேயாவுடைய ஜீவியத்தின் அந்த ஊழியத்தின் தொடக்க காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். Last week we studied about the beginning of the life of Andrew. இன்று அதை தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய அந்திரேயா சொன்ன வார்த்தையை குறித்து நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வெளிப்படுத்தலே விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். So continue to this, I want to explain about the words that was uttered by Apostle Andrew. அப்போஸ்தலனாகிய அந்திரேயா தான் முதலாவது நாங்கள் மேசியாவை கண்டோம். Andrew the apostle was the first person to say that we have seen the Messiah. யோவான் 1 அதிகாரம் 40 முதல் 42 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். John chapter 1 verse from 42. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாய் அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாய் சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமா? பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாய் சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமா? மேசியாவை கண்டோம் என்று சொன்னார்கள். They have said that we have found the Messiah. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். Messiah means the Christ. அப்போ இந்த அப்போஸ்தலர்களிலே மேசியாவை கண்டோம் என்று முதலாவது பேதுரு அப்போஸ்தலனுக்கு அறிவித்தவன் இந்த அந்திரேயா. இதை நான் போன வாரத்தில் கூட சொன்னேன். Only this Andrew has announced Peter that about the word Messiah to him. இன்றைக்கு அதை நான் இன்னும் சற்று ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். I want to say something deep about this continuously. அதாவது தங்கள் வாழ்க்கையிலே மேசியாவுக்காக அநேகர் காத்து கொண்டே இருந்தார்களாம். Many people were found to see Messiah in their life. அந்த நாட்களிலே நீங்கள் யூத சரித்திரத்தை பார்க்கும்போது மேசியாவுக்காக அநேகர் காத்து கொண்டே இருந்தார்களாம். When we studied about the Jewish history, many people were in order to see him, they were waiting to see Messiah. நீங்கள் சரித்திரங்களை வாசித்தால் தெரியும். When you read the histories, you can easily understand. மேசியா ஒரு ஸ்திரீயின் வித்தாக பிறப்பார் என்று சொல்லப்பட்டதே ஆகையினாலே மேசியா ஸ்திரீயில் பிறப்பார் என்பதை விசுவாசித்து மேசியா தங்கள் மூலமாய் பிறக்க வேண்டும் என்று அநேக ஸ்திரீகள் தங்களை கன்னிகையாக காத்து கொண்டே இருந்தார்களாம். It is said that Messiah would born the seed of a woman. Only for this, many virgins were waiting so that the Messiah would born with them. Illa Messiah thangal mulamai pirakka vendum endru kalyanam pannamal ethaniyo streegal kannigalagave irundarla. And many people were found as virgin, they have never married, so thinking that Messiah would born out of them. Thangal mulamai piranda oru periya And it's a great thing that if Messiah was born out of them. ஆனால் அவர்கள் எல்லாரையும் தேவன் தள்ளிவிட்டு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையாகிய அந்த கிருபை பெற்றவளை மரியாள் மூலமாக கர்த்தர்ந்த உலகத்திலே பிறந்தார். But Lord has rejected all of them, and the one who was espoused to a husband, that was Mary, that God has enabled him to born out of her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப கிருபை பெற்றவர்கள் தான் மேசியாவை உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும். Only the people with the grace, they can manifest Christ to this world. மேசியாவை பற்றி 10 காரியங்கள் மொத்தம் சொல்லப்பட்டிருக்கின்றன. But it is 10 things were said about him in the Old Testament. ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனத்தின்படி, according to Genesis chapter 3:15, அவர் வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்குவாராம். மேசியா and Messiah will bruise the head of the Satan or the dragon.
நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், Why I want to mention this? மேசியாவை காண்கிறவர்கள் அல்லது மேசியாவை விசுவாசிக்கிறவர்கள் நான் சொல்லுகிற இந்த 10 காரியங்களும் இந்த அதன் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய ஜீவியத்தில் உண்டாகும். The people who believe on the Messiah, out of the life, all the 10 things will be manifested in them. முதலாவது அவர் வலுசர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். We read in Genesis chapter 3 verse 15 that he will bruise the head of the dragon. இது கல்வாரியிலே நிறைவேறியது. It was completed or fulfilled in Calvary. மேசியா என்ன செய்வார்? What would Messiah do? அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார். He will bruise the head of Satan. அவர் மேசியாவாக இருந்தால் அவர் பிசாசின் தலையை நசுக்குவார். If he is Messiah, he would bruise the head of Satan. அதுதான் கல்வாரியிலே அந்த வசனம் நிறைவேறினது. This was fulfilled in the Calvary. ஒரு மனுஷன் மேசியாவை விசுவாசித்தால், If a man believes a Messiah, அவனுடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசின் தலையை அவர் நசுக்கினார் என்று அவன் விசுவாசிப்பான். He will believe that even in his life also he will bruise the head of Satan. நீங்களும் நானும் இந்த மேசியாவை காண்போம் என்றால், If you and me will see Messiah, இந்த மேசியா பிசாசின் தலையை நசுக்கினவர் என்று நாம் விசுவாசிப்போம். We will believe that this Messiah has bruised the head of Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மேசியா வலுசர்ப்பத்தின் தலையை நசுக்கினார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக, Secondly, அவர் சமாதான கர்த்தர் என்று ஆதியாகமம் 49:10 வாசிக்கிறோம். According to Genesis chapter 49 verse 10 we read he is the prince of peace. அவர் சமாதான கர்த்தர். The Lord of peace. ஆதியாகமம் 49:10. 49:10 of Genesis. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். சமாதான கர்த்தர் இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் வாசிங்க. The scepter shall not depart from Judah, nor a lawgiver from between his feet until Shiloh come. Shiloh என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is mentioned Shiloh. சமாதான கர்த்தருக்கு ஆங்கிலத்தில் Shiloh என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For the word prince of the Lord, for the prince, oh, Lord of princes. இந்த மேசியா எப்படிப்பட்டவர்? How is this Messiah? இது மேசியாவை குறித்துள்ள தீர்க்க தரிசனங்கள் தான் நான் இப்ப சொல்லுகிறேன். I am mentioning about the prophecies concerning Messiah. இந்த மேசியா சமாதான கர்த்தர். This Messiah is the prince of the Lord or the Shiloh. இந்த இடத்திலே சமாதான கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is mentioned as Shiloh. இன்னொரு இடத்திலே சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Another place it is mentioned is the prince of peace. இன்னொரு இடத்திலே சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Another place it is mentioned as the prince of peace. சமாதான பிரபு என்று ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Isaiah it is mentioned the prince of peace. சமாதான காரணர் என்று மீகாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Micah he is the original the peace. சமாதான கர்த்தர் என்று ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Genesis it is as Shiloh it is mentioned. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மூன்று இடத்திலும் அவர் சமாதானத்தை தருகிறவர். In all the three places he gives peace. அப்படி என்றால் மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், அந்த அந்திரேயாவை பற்றியே சொல்லுகிறேன், அந்திரேயா மேசியாவை கண்டோம் என்று சொன்னால், அந்த மேசியா சமாதான கர்த்தரா இருக்கிறபடியால் அவர் மூலமாய் உண்டாகிற சமாதானத்தையும் தன் ஜீவியத்திலே உடையவனாக காணப்படுகிறான். That the Andrew has said that I have seen the Messiah, it means that he has got the prince or the peace that is found in him. மேசியாவை கண்டவன் சமாதானத்தை கண்டவன். The man who seen Messiah has seen the peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ மேசியாவை கண்டோம் என்று நீ ஒரு வார்த்தை சொன்னால், அப்படி என்றால் உன்னுடைய ஜீவியத்திலே சமாதானத்தை நீ கண்டாய் என்று அர்த்தம். If you are seen saying of the word I have seen Messiah, that means you have seen the peace in your life. மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அருளுகிறவர் தான் இந்த மேசியா. In the life of man he is the one who gives peace in his life. இன்றைக்கு உலகத்தின் அத்தியாவசியமான காரியம் சமாதானம். The very important thing in this world is peace. அப்ப இந்த இடத்துல சமாதான காரணர், சமாதான பிரபு, இந்த ரெண்டும் வரும்போது மொத்தம் 12 காரியம் ஆகும். There are 12 things are mentioned in the say. மூன்றாவது, அவரை பற்றி, இந்த மேசியாவை பற்றி பிலயாம் சாட்சி சொல்கிறான், அவர் ஒரு நட்சத்திரம் என்று சொல்கிறான். And about this Messiah, Balaam has said he is a star. ஒரு நட்சத்திரம் தோன்றும். A star will appear. ஒரு செங்கோல் உதிக்கும். A scepter will rise up. இவரை பற்றி
பிலேயாம் ரெண்டு காரியங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். And about him, Balaam has uttered two prophecies. அவர் ஒரு நட்சத்திரம், ஒரு செங்கோல். He is a star as well as a scepter. அப்படியானா பாயிண்ட் 13 ஆகும்னு நினைக்கிறேன். If it is so, the 13 points will be covered. 12, 1, அதுல செங்கோல் கூட சேரும்போது 13 ஆயிடுது. We add scepter, it will add 13. அவர் ஒரு நட்சத்திரம். He is a star. யூதாவில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். And out of Judah, a star will appear. மேசியா ஒரு நட்சத்திரமாய் உதிக்கிறார். And Messiah would appear as a star. இந்த நட்சத்திரத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் விடிவெள்ளி நட்சத்திரம் என்றும் வாசிக்கிறோம். In the book of Revelation, we study about the star as a morning star. அவர் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதிக்கிறார். And he appears as a morning star. அதில் ரெண்டு அர்த்தங்கள் சொல்கிறேன். I'll give you two meanings. அந்த மேசியா என்ன செய்கிறார்? What is this Messiah is doing? ஒரு நட்சத்திரம் உதிக்கும் போது பொழுது விடிகிறது போல. When the star appears, the dawn is appearing. இருள் அகன்று போவது போல. When the darkness is removed. உலகத்தின் இருளை அகற்றும்படி வந்தவர் தான் இந்த மேசியா. The Messiah has come in order to remove this darkness of this world. விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கிறது என்றால் இருள் அகன்று போகிறது என்றுதான் அர்த்தம். When the morning star appears means the darkness is also appearing. அப்படி என்றால் இந்த மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறவன் அவன் இருளில் இருந்து வெளியே வந்திருக்கிறான். அல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் அகன்று போயிருக்கிறது. If a man says, I have seen this Messiah, means the darkness in him is removed. இது மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்றுகிற நட்சத்திரம். And this star is removing the darkness of a man. ஒரு பகலை அவனுடைய ஜீவியத்திலே கொண்டு வருகிறது, ஒரு வெளிச்சத்தை அவனுடைய ஜீவியத்தில் கொண்டு வருகிறது. It brings a light or a day in his life. ஆகையால் தான் நாம் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாக இருக்கிறோம். And so we are the children of the light and we are the children of the day. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், பகலுக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். And we are called as the children of light and we are called to the children of the day. விடிவெள்ளி உதித்து விட்டால் அது பகல், பகலுக்குரியவர்கள் நாம். If the morning star appears, that means we belong to light. மேசியாவை கண்டோம் என்றால் நான் விடிவெள்ளி நட்சத்திரத்தை கண்டேன் என்றுதான் அதனுடைய அர்த்தம். I have seen the Messiah means I have seen the morning star. அப்படி என்றால் நான் பகலுக்குரியவனா இரவுக்குரியவனா? If it is so, I belong to or a day or night. நான் பகலுக்குரியவன். You belong to the day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் பகலுக்குரிய ஜனங்கள். We are the people belong to நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். We are the children of the light. நாம் இரவுக்கோ இருளுக்கோ உரியவர்கள் அல்ல. We don't belong to light or darkness. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த விடிவெள்ளிக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன். I'll give you another meaning for this morning star. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையையும் காண்பிக்கிறது. It shows the second coming of Jesus Christ. ஒரு நட்சத்திரம் என்று சொல்லும்போது அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் வரைக்கும் விளக்கை போல் இருக்கிற இந்த வசனம் உங்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும். And this word as burning as a light should be in your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த அனுபவம் கர்த்தருடைய வருகையை காண்பிக்கிறது. And it shows the experience out of the coming of the Lord Jesus Christ. மேசியாவை கண்டோம் என்று சொன்னால், if you say that I have seen Messiah, நாம் அவரை எதற்காக காண்கிறோம்? And what for we are seeing him? இப்பொழுது நாம் அவரை எதற்காக காண்கிறோம்? Even today, what for you seeing him? அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய அவருடைய இரண்டாம் வருகையிலே அவரை நாம் சந்திப்பதற்கு தகுதிப்படுத்தும் முடியாகத்தான் இப்பொழுது அவரை நாம் காண்கிறோம். In order to meet him as a worthiness of the people to meet him second coming of Jesus Christ, we are seeing him. விடிவெள்ளி உதித்து அந்த இரண்டாம் வருகையிலே இயேசு வெளிப்படும் போது அவரை சந்திக்கும் முடியாகத்தான் இப்பொழுது நாம் அவரை காண்கிறோம். And when the morning star appears, he appears in the second coming, we are meeting and we are seeing him. நம்முடைய நோக்கமே அதுதான். அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி கூட. Our purpose is this, even this Bible study is for that. அவருடைய வருகையிலே அவரை நாம் முகாமுகமாய் காண வேண்டும். And we must see him face to face in his coming. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். Now we are called the children of God. இனி நாம் எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை. And we don't know how we will be there. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிறபடினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். So when he appears, we shall be like unto him when he comes. பாஸ்டர் இனாயத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார். ஒரு ஹிந்திக்கார பாஸ்டர். He belongs to Hindi state. அவர் எப்போதும் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுற ஒரு வார்த்தை வழக்கமாக. He used to utter words very often. ரெண்டு பேர் அவர் யாராவது பார்த்தா நான் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கிறார். When he shall appear, we shall be like him.
அப்படி சொல்லுவார். When he shall appear, அவர் வெளிப்படும் போது நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம். When he shall appear, we shall be like him. சொல்லுங்க எல்லாரும், When he shall appear, we shall be like him. அவர் அவர் வெளிப்படும் போது அவர் கோப்பா இருப்போம். சத்தமா சொல்லலையே, அவர் வெளிப்படும் போது அவர் கோப்பா இருப்போம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. This is our hope. மேசியா என்றால் மார்னிங் ஸ்டார். And Messiah means morning star. அவர் விடிவெளி நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் உதிக்கும். மார்னிங் ஸ்டார் வில் அப்பியர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையின் இருளை அகற்றுகிற நட்சத்திரம் மட்டுமல்ல, It is not only the star that removes the darkness from our life. அவருடைய வருகையிலே அவரை தரிசிக்கும்படியாக அந்த நட்சத்திரம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. And he it prepares us to meet him when he comes. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய வாஞ்சை இயேசுவின் வருகைதான். Our desire is the coming of the Lord. இயேசுவை சந்திப்பதுதான் நம்முடைய நோக்கம். Our purpose is to meet him in the Lord. அதற்காகத்தான் நாம் பிரயாசப்படுகிறோம். Only for this we are striving. அதற்காகத்தான் நாம் பைபிள் ஸ்டடிக்கு வருகிறோம். Only for this we are attending Bible study. அதற்காகத்தான் நாம் ஆராதிக்கிறோம். Only for this we worship him. எப்பொழுதும் நாம் அவருடைய வருகையை தான் பேச வேண்டும். And always we should talk about his coming. வருகையை பற்றி தியானிக்க வேண்டும். Always we must meditate about his coming. அவருடைய வருகைக்காக நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். And he prepares us for his coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்து நான்காவதாக, And fourth ஒரு செங்கோல் ஒன்று இருக்கு. கொடுங்கோல் என்று கொடுங்கோல், கொடுங்கோல் மனனாக இருந்தால் அவன் டைரன்ட் அழைக்கப்பட்டான். நல்ல நீதி உள்ள ராஜா என்றால் அவன் செங்கோல் மன்னன் என்று அழைக்கப்படுவான். If he is a righteous king, he is called a man of scepter. இவர் நீதியான ஆளுகை செய்கிறவர். And he does a ruling with all righteousness. இயேசு இந்த மேசியா நீதியாய் ஆளுகை செய்கிறவர். This Messiah is ruling with all righteousness. அவர் நம்முடைய ஜீவியத்திலே முதலாவது ஆளுகை செய்கிறார். And in our life he is also ruling. நம்முடைய ஜீவியத்தில் ஒரு நீதியின் ஆளுகை செய்கிறார். In our life he does the ruling of righteousness. எந்த அநீதியும் நமக்குள் வராதபடி ஆளுகை செய்கிறார். And he is ruling so that we may not have any unrighteousness in us. அவர் சபையிலும் ஆளுகை செய்கிறார். Even the church he is ruling. அவர் முழு உலகத்திலும் ஆளுகை செய்கிறார். And he is ruling in the whole world. அவருடைய ஆளுகை நீதியின் ஆளுகை. And his ruling is with righteousness. அவர் செங்கோல் என்று அழைக்கப்படுகிறார். So that he is called a scepter. அடுத்து நான்காவது, அவர் ஒரு தீர்க்கதரிசி. And nextly he is called a prophet. உபாகமம் 18:18 வாசிக்கிறோம். We read in Deuteronomy 18:18. இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? And what does this prophet do? அந்த வசனத்திலேயே படிங்க. அந்த வசனத்திலே என்ன செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Even the word it is written, what does he do? உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவளுக்காக அவள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். And he shall speak unto him all that I shall command him. அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? But what does this prophet do? அவர் தேவன் கற்பிப்பதை நமக்கு சொல்லி தருகிறார். And whatever the Lord teaches, he teaches us all. தேவனுடைய ரகசியங்களை நமக்கு அறிவிக்கிறார். And he announces all the secrets of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தீர்க்கதரிசி என்பவர் this prophet பிதா அருளுகிறதை நமக்கு தெரிவிக்கிறார். And whatever the father is giving them, he is giving to us. அதான் இந்த தீர்க்கதரிசியின் வேலை. This is the work of this prophet. மேசியாவை கண்டோம் என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning that we have seen Messiah? பிதாவானவர் வெளிப்படுத்தினதை கிறிஸ்துவின் மூலமாய் கண்டோம். And we have got the revelation of the father through Jesus Christ. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை போல நமக்கு பிதாவினுடைய காரியங்களை அறிவிக்கிறார். The Lord as a prophet is announcing as a prophet to us. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க வேண்டுமென்றால், அல்லது ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமென்றால், and if a person a believer or a worker should be a good believer or a worker in this world, கிறிஸ்து மூலமாக பிதா வெளிப்படுத்தினதை அவன் அறிந்திருக்க வேண்டும். And he should have known about the Lord as informed through his father. சிலர் விசுவாசிகளா இருந்தாலும் ஒன்றுமே தெரியாது அவர்களுக்கு. Some though they are believer, they don't know anything. ஒன்றுமே தெரியாது. They are not aware of anything. தாவுக்கடுத்த காரியங்கள் ஒன்றுமே தெரியாது. They are not aware of anything about the Father. அப்படி என்றால் அவர்கள் ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியாது. If it is so, they cannot live for the Lord. பிதாவானவர் கிறிஸ்து மூலமாய் நமக்கு அருளுகிறதை எல்லாம் நாம் அறிய வேண்டும். And they must know what is giving unto them through this Father. அதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. That is the work of the prophet. இந்த தீர்க்கதரிசியுடைய வேலை அதுதான். This the work of this prophet is that. நான் அருளுகிறது எல்லாம் அவர் உங்களுக்கு அறிவிப்பார். And whatever I give unto them, you shall speak unto them. அதனால் இந்த நாள்
நாட்களில் கிறிஸ்து மூலமாய் பிதாவினுடைய சகல ரகசியங்களை நாம் அறிய வேண்டும். So only through Jesus Christ we must understand all the mysteries of the Father. அஞ்சாவது, fifthly, அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And he was anointed by the Lord. அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He is anointed by the Lord. சங்கீதம் 2:2. Psalm 2:2. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் அதாவது முதலாவது கர்த்தர் என்று சொல்கிறது பிதாவாகிய தேவன். And first of all, God means God the Father. அவர் அபிஷேகம் பண்ணினவர் கிறிஸ்து. And he is anointed is Christ. அந்த மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And Messiah means one is anointed. அப்ப அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று இரண்டாம் சங்கீதம் தெரிவிக்கிறது. And the one is anointed is refers by Psalm 2:2. பிதாவினால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And he was anointed of the Father. நான் சொன்னேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்று அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. And for the Lord Jesus Christ three anointments were given. நீங்க சரியா அறிந்திருக்க வேண்டும். You should know properly. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா மூன்று அபிஷேகம் கொடுத்தார். And Father gave three anointings to Jesus Christ. முதல் அபிஷேகம் எது? What was the first anointing? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமி உண்டாவதற்கு முன்னே அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். And in the Proverbs it is mentioned that even before the formation of the world I was anointed. நீதிமொழிகள் 8:23. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அடுத்தது இரண்டாவது அபிஷேகம் எப்போ? What is the next anointing? அவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது கர்த்தர் அவருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். So when he came into this world the Lord gave him an anointing. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடினால் தேவனே உமது தேவன் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். The Lord was filled with this anointment. அதாவது இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இந்த பூமியில வந்தபோது அவருடைய ஊழியத்துக்கு தக்கதாக பிதாவானவர் அவருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். So when he came into this world according to his ministry the Lord has given him his anointing. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். And God the Father anointed Jesus Christ with the power and the anointing. அதுதான் இந்த பூமியில அவர் செய்த ஊழியத்துக்குரிய அபிஷேகம். And that was anointing given to him for the ministry as he done in this world. மூன்றாவது அபிஷேகம் எது? What was third anointing? அவர் எல்லாவற்றையும் மரணத்தை ஜெயித்த பின்பு after he overcame the death அவர் சியோனிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். And he was anointed as a king in Zion. அதை தான் இரண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். That's what we read in Psalm 2. ஆறாம் வசனம், என்னுடைய ராஜாவே நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாய் சியோன் மீதில் என்னுடைய ராஜாவே அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அது அவர் மரணத்தை ஜெயித்து சியோனிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். And he overcame death and he was anointed as a king in Zion. இது இயேசு கிறிஸ்துவின் மூன்று அபிஷேகம். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. You should never forget this three anointing of Jesus Christ. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Messiah means one is anointed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மேசியாவை கண்டோம் என்றால் இப்ப நீங்க சொல்லுங்க அதனுடைய அர்த்தம் என்ன? மேசியாவை கண்டோம் என்றால் What is the meaning if you see that I have seen Messiah? யாரை கண்டோம்? சத்தமா சொல்லணும். இப்ப எப்படி சொல்லுவீங்க? மேசியாவை கண்டோம் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கண்டோம். We have seen that he is anointed. மேசியாவை கண்டோம் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கண்டோம். We have seen Messiah means that we have seen that he is anointed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். And he announces. அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கண்டால் என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். If you have seen that he is anointed, we will get anointing. துணி கடையில போனா என்ன கிடைக்கும்? துணி கிடைக்கும். Go to the garment shop and get provision store la pona enna kedaikum provisions kedaikum provisions appadi thane abhishekam pannapattavarukku vanda enna kedaikum abhishekam kedaikum when you come to the one is anointed we'll get anointing appadi endral indha messiah namai abhishekam pannugirar the messiah is anointing us kathirku stotram praise the lord நம்முடைய வாயிலே அதை அறிக்கை செய்ய வேண்டும். We must confess from our mouths. அடுத்து இன்னொரு காரியம் 16 சங்கீதம் 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Another thing is mentioned Psalm 16:10. இந்த மேசியா அழிவை காண்பதில்லை. And he will never see this. அவர் அழிவை காண்பதில்லை. 16 அதிகாரம் 10 வசனம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவட்டீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவட்டீர். இந்த மேசியாவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Suffer than holy one to see corruption. அவருக்கு அவர் அழிவை காண்பதில்லை. And neither he will see the corruption. அழிவு என்றால் என்ன? What is the meaning of corruption? அழிவு என்பது நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அழிவு என்பது உயிர் தெழும்பாமல் இருந்தால் அது அழிவு.
So after our death, if you are buried, if you don't resurrect, that is a corruption or destruction. அந்த நாம் அழிவுக்குரியவர்களாய் மாறிவிட்டோம். And we belong to the people of mortal. நாம் உயிரோடு எழும்பினால் அழிவை காணவில்லை என்ற அர்த்தம். And if we resurrect alive, we have not seen the corruption. உயிரோடு எழும்பினால் அழிவை நாம் காணவில்லை. If you rise up alive, we have not seen the corruption. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் எப்போ? When does this world get filled? கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். Lord Jesus Christ rose alive. அவர் அழிவை காணவில்லை. And he never seen corruption. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமும் கூட அந்த மேசியாவை கண்டால் நாமும் கூட அழிவை காணாமல் உயிரோடு எழும்ப வேண்டியவர்கள். So when we see Messiah, even ourselves will rise up alive without seeing the corruption. உயிர்த்தெழுதலை குறித்து கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் பிரசங்கிக்கிறது. Only the Christianity is alone preaching about the resurrection. அந்திரேயா சொன்னார், மேசியாவை கண்டோம் என்று. And Andrew said, we have seen the Messiah. நீயும் நானும் கூட சொல்ல வேண்டும், மேசியாவை கண்டோம். You and me should say that we have seen Messiah. மேசியாவை கண்டவர்கள் எதை காண்பதில்லை? And who the people have seen Messiah? இப்ப சொல்லுங்க, அழிவை காண்பதில்லை. மண்ணோடு மண்ணா போயிட்டு அவ்வளவுதான் அழிவு. அதாவது பாதாளத்துக்குரியவர்கள் தான் அழிவை காண்கிறார்கள். அழிவுங்கிறது பாதாளம். Corruption means the total hell. பாதாளத்துக்கு போறவங்க அழிவுக்குரியவங்க. And the people go to hell, they can see the corruption. நாம் அழிவை காண்பதில்லை. அந்த பரிசுத்தவான் அழிவை காண மாட்டார். The Holy One will never see corruption. அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். It is a prophecy concerning about the resurrection of Jesus Christ. மேசியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். It said about Messiah. மேசியா அழிவை காண்பதில்லை. Messiah would never see corruption. அடுத்தது, அவர் பிதாவினால் கைவிடப்படுவார். 22 சங்கீதம் 1 வசனத்தில் மேசியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் அவரை கைவிடுவார். வாசிங்கள், The Father will forsake him. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? My Lord, my Lord, why have you forsaken me? எல்லாரும் சொல்லுங்கள், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? இது யார் சொன்னது? Who said this? மேசியா சொன்னது. Messiah has said. அவரை பிதாவானவர் கைவிட்டார். Lord, the Father has forsaken him. எதற்காக அவர் கைவிடப்பட்டார்? And what for he was forsaken? யாராவது ஒரு சரியான பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக அவர் கைவிடப்பட்டார்? நாம் கைவிடப்படாமல் இருக்கும்படியாக அவர் கைவிடப்பட்டார். He was forsaken because that we will not be forsaken. கன்னடத்தில் ஒரு பாட்டு கேட்டேன், நன் தேவரே, நன் தேவரே, கூகிதானம் ஏசோ, நம் தேவரே, நந்தேவரே, எந்தோ கூகிதானன் ஏசோ, சிலுபேய பலிகே நம்பி பந்தரே, நன்மன்னு கைவிடுவதில்ல. சிலுவை அண்டை வந்தால், சிலுவை விசுவாசித்து வந்தால், நம்பி வந்தால் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார். எதற்காக என்றால், நாம் நம்மை கைவிடாமல் இருக்க முடியாது. சிலுபேய பலிகே நம்பி பந்தரே, நம்மன்னு கைவிடுவதில்லை. சிலுபேய பலிகே நம்பி பந்தரே, நம்மன்னு கைவிடுவதில்லை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? My Lord, my Lord, why they have forsaken me? உன்னையும் என்னையும் கைவிடாமல் இருக்க முடியாது. நாம் கைவிடப்படாமல் இருக்க முடியாது. அவரை, பிதாவானவர் அவரை கைவிட்டார். So that we may not be forsaken by the Lord has forsaken him. For how many hours? For how long? எவ்வளவு நேரத்துக்கு கைவிட்டேன்னு சொல்றார்? இமை இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் கைவிடப்பட்டாலும் அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, பிதாவானவர் அவரை கைவிட்டாரோ அதே பிதாவின் இடத்திலே தன் ஆவியை ஒப்புவித்தார். Same Father he has given his ghost. தன்னை கைவிட்ட பிதாவின் கையிலேயே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். The Father has forsaken him, the same hand he has. அதுதான் அதனுடைய அழகு. That is the beauty of this. உடனே பிதாவானவர் என்ன செய்தார்? Immediately what did the Father do? அவரை கல்லறையில் இருந்து எழுப்பினார். அழிவை காணாதபடி எழுப்பினார். And he made him so resurrect from the sepulchre so that he may not see the corruption. அப்ப 22 சங்கீதத்திலே அவர் பிதாவினால் கைவிடப்படுவார். In Psalm 22 it is mentioned that he would be forsaken. பைபிளிலே இருக்கிறதுனால தான் நான் அந்த மேசியாவை பத்தி இவ்வளவு தெளிவா சொல்றேன். அடுத்து 40 சங்கீதம்
6-7 வசனங்கள்ல அவர் பலிகளையும் காணிக்கைகளையும் நீக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. பலிகளையும் காணிக்கைகளையும் அவர் நீக்கி விடுவார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் செலுத்தப்பட்ட காளை, ஆடு, புறா, அப்படிப்பட்ட பலிகளை காணிக்கைகளை அவர் நிறுத்தி விடுவார், அகற்றுவார். வாசிங்கள். பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் அந்த பலியை அவர் நிறுத்துகிறார். அந்த பலியை நிறுத்தும்படிதான் இவர் வருகிறார். In the Old Testament, he want to stop this sacrifice only because of this. He is the Messiah. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே செலுத்தப்பட்ட பலிகளை நீக்கி இவர் தாமே ஒரே பலியாய் வெளிப்படும்படி வந்தார். And this Messiah has came in order to stop all the sacrifices of the Old Testament. இவர் தாமே ஒரே பலியாக வெளிப்படும்படியாய் தன்னை ஒப்புக்கொடுக்கும்படியாய் வந்தார். In order to appear as one sacrifice, he came and surrendered himself. அவர்தான் உண்மையான பலி. It was a true sacrifice. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் செலுத்தப்பட்ட பலிகள் உண்மையான பலிகள் அல்ல. All the sacrifices made in the Old Testament are not the true sacrifices. அவைகள் நிழலாட்டமான பலிகள். All the sacrifices only are a shadow for this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர் தாமே உண்மையான பலியாய் ஒரே பலியாய் நமக்காக ஒப்புக் கொடுத்தார். And he is the only sacrifice himself for us. அடுத்து 110 சங்கீதத்தில் மேசியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 110:4 In Psalms 110:4 it is mentioned about Messiah. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர். And he is a priest according to the order of Melchizedek. இந்த மேசியா யார்? Who is this Messiah? இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். And he is as a priest in the order of Melchizedek. பழைய ஆசாரிய ஊழியத்தை மாற்றி இவர் தாமே ஒரு முறைமையை கொண்டு வந்தார். அவர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர். And he removed the ministry in the Old Testament and he brought up a new ministry of Melchizedek. புதிய ஏற்பாட்டு சபை ஊழியம் இருக்கு பாருங்க. This ministry of the New Testament. இந்த சபை ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் செய்யப்பட வேண்டும். And this ministry should be done only to the after the order of Melchizedek. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் செய்யப்பட வேண்டும். The ministry of the New Testament should be done only according to the order of Melchizedek. இந்த உலகத்தில் பல இடங்களில் சபைகள் காணப்படுகின்றன. In this world we can find in many places churches are found. ஆனால் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் உண்மைதான். It is interesting. அந்த சபை ஒழுங்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக காணப்படுகிறது இல்லை. It is true thing that worship the Lord but the church is not found according to the order of Melchizedek. புதிய ஏற்பாட்டு சபை என்றால் அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக நடத்தப்பட வேண்டும். If it is a New Testament church, it should be run or done by the according to the order of Melchizedek. அந்த முறைமையில் தான் பூரணம் உண்டு. Only in this order there is perfection. பழைய ஏற்பாட்டு முறைமை ஆரோனின் முறைமை. The Old Testament order is order of Aaron. ஆரோனின் முறைமையிலே பூரணம் இல்லை. In the order of Aaron there is no perfection. மெல்கிசேதேக்கின் முறைமையிலே பூரணம் உண்டு. In the order of Melchizedek there is perfection. அப்போ சபையின் நோக்கம் என்ன? What is the purpose of church? மேசியா வெளிப்பட்டதன் நோக்கம் என்ன? What is the purpose of the appearance of Messiah? ஒரு மனுஷனை பூரணமாக்கும்படியாக. In order to make the man as a perfect. விழுந்து போன மனுஷனை, as the fallen man. அபூரணனாக இருக்கிற மனுஷனை, the man who is imperfect. பூர்ணனாக மாற்றும்படி தான் மேசியா வந்தார். மேசியா came in order to make him as perfect. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் மேசியாவை கண்டோம் என்றால் எதற்காக கண்டோம்? அவர் என்னை பூர்ணமாக்கும்படியாக, அவரை நான் கண்டேன். Messiah means I have seen him so that நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அபூர்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு பூர்ணமாக்கும்படி தான் இந்த மேசியா வந்தார். And all the imperfectness of our life will be removed and yes, Messiah has come in order to make us perfect. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரிய ஊழியத்தை ஸ்தாபித்தார். And he established a ministry according to the order of Melchizedek. சபையின் முறைமை என்றால் மெல்கிசேதேக்கின் முறைமை. The order of the church means the order of the Melchizedek. அதிலே தான் பூரணம் உண்டாகிறது. Only in this there is perfection. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக வேண்டும் என்றால் இந்த பூரணம் இருந்தால் தான் போக முடியும். If you go to the most holy place, the perfection should be there. மெட்ரோ ட்ரெயின் ஏற போனா கல்கத்தாவில் மெட்ரோ ட்ரெயின் ஏற போனா அங்க டிக்கெட் எடுத்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள போகும்போது அந்த டிக்கெட் கையில இருந்தாதான் அங்க ஒரு கேட்டே திறக்குது.
If you go to Calcutta in the metro train, only after getting the ticket you will be allowed to enter in the platform. The platform kulla ponuma irundal adhu munnal oru ticket kudukuranga andha ticket kaiyila irundha da andha gate e therakudhu. So if only when we have the ticket, the gates will be open. Okkathirku stotram, praise the Lord. Appa maga parisutha salathile nam poga vendum endral, we want to go to the most holy place, namakku indha muraiyinpadi nam poornamana da anga poga mudiyum. Only if you get perfected according to this order, we can go there. Adarkagathan kathar ippadi oru ooliyathaiyum sabaiyum sthapithar. Only for this the Lord has established this ministry of the church. Oru pagathile neengala nama ippulo periya oru sthanathile kathar kondu vandaro endru neengal ariyama irukkireenga. So many of you are ignorant, the Lord has brought you such a great experience. Ippadi petta oru meenmiyana edathukku aandavar namai vali nadathinare endru anaiyirku theriyamale irukkirar. And many people are not aware the Lord has brought us to the great place. இந்த சபை நம்மை பூரணப்படுத்துகிற சபை. This church that makes us perfect. அதன் மெல்கிசேதேக்கின் முறைமை. That is the order of Melchizedek. அவர்தான் அந்த மேசியா, தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர். And only Messiah is the priest according to the order of Melchizedek. அடுத்தது ஏசாயா 53 அதிகாரத்தில் வரும்போது, and we come to Isaiah chapter 53. அவர் இளங்கிளை. He is a tender leaf. இளங்கிளை போலவும் அடுத்தது வறண்ட நிலத்தில் துளிர்க்கிறவர் வேர். அவருக்கு அழகும் இல்லை, அவர் இளங்கிளை. இங்கிலீஷ்ல என்ன? 53 அதிகாரம் அவருக்கு அழகும் இல்லை, அவர் இளங்கிளை. It's a tender leaf. இளங்கிளை என்று சொல்லுகிறது. ஒரு செடியினுடைய இளங்கிளையை பாருங்க, அதை பார்க்கும்போது பெரிய செழிப்பாக இருக்கும். If you see the tender plant, it will be very fertile to see this. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஜீவனுக்குள்ளே கொண்டு வருகிறவர். And he brings a life of man into a new life. புது ஜீவன், புதிதான ஜீவனுக்குள்ளே ஒரு மனுஷனை கொண்டு வருகிறவர். And he brought a man into a new life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord. அடுத்தது வறண்ட நிலத்தில் துளிர்க்கிறவர். And as a root out of a dry ground. Dry ground னா அர்த்தம் என்ன? What is the meaning of dry ground? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத இடத்தில் துளிர்க்கிறவர். There is no place where there is nothing, there is no hope, there is sprouting there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord. நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்திலே அவர் துளிர்க்கிறார். And the place where there is no hope, he is sprouting there. வறண்ட நிலத்துக்கு இன்னொரு அர்த்தம், நம்முடைய இருதயம் அவருக்காக வறட்சியாகவே வறண்டு நாய்த்ததும் தண்ணீரிட்டதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே அவர் துளிர்க்கிறார். And the place of dry land where there is no hope, he is sprouting there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. There is no beauty of his desire for him. இந்த மேசியாவுக்கு என்ன இல்லையா? ஏன் அது எழுதப்பட்டிருக்கிறது அப்படி? Why it is written? மேசியாவுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. There is no comeliness or beauty. மேசியாவை கண்டோம் அப்படினா அழகும் இல்லை, இல்லை சௌந்தரியம் இல்லாதவரை கண்டோம். அழகும் சௌந்தரியம் இல்லாதவரை கண்டோம். If you have seen Messiah means we have seen the person without beauty or comeliness. இது அவருடைய சிலுவை பாடுகளை காண்பிக்கிறது. It shows the sufferings of the cross. அவர் சிலுவையிலே பாடுபட தொடங்கினபோது, when he started to suffer on the cross, அவர் அழகும் சௌந்தரியமும் இல்லாதவராக மாறினார். And he became a person without beauty or comeliness. இன்றைக்கு முழு உலகமும் அழகும் சௌந்தரியத்துக்கு பின்னாலே மயங்கி மடிந்து கிடக்கிறது. The whole world is under the bondage of beauty and comeliness. உலகமானது அழகு, சௌந்தரியம், நாகரிகம் இதற்குள்ள மயங்கி கிடக்கிறது. And the whole world is within the beauty, comeliness and civilization. அந்த அழகும் சௌந்தரியத்திற்குள்ளே மயங்கி கிடக்கிற உலகத்தை மீட்கும்படியாக அழகும் சௌந்தரியமும் இல்லாத இயேசு மேசியாவாய் வந்தார். In order to redeem this world that is full of beauty and comeliness, that he came as a Messiah without beauty or comeliness. அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் அவரை போல உலகத்தினுடைய வேஷங்களை அகற்றுகிறோம். When you receive salvation and baptism, we remove all the fashions of this world. அதன் பிறகு நம்முடைய வேஷங்கள் எல்லாம் போய் விடுகிறது. And after that all our fashions are removed. அழகில்லை, சௌந்தரியமில்லை, there is no beauty or comeliness. நமக்கு அழகு வேண்டும், சௌந்தரியம் வேண்டும், அந்த இடத்துக்கு வருகிறோம்.
And we have come to the place where we don't desire or want any comeliness or beauty. அது நம்முடைய பிரதிஷ்டை காண்பிக்கிறது. It shows our consecration. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மேசியா அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்று சொல்லப்படுகிறார். And this Messiah is called without beauty or comeliness. உலகமானது அழகினால் அழகை பின்பற்றி போகிறபடினால் அழகை பின்பற்றி போகிற உலகத்தை ஜெயிக்க முடியாத மீட்டுக் கொள்ள முடியாத அவர் அழகற்றவராய் மாறினார். Not to overcome this world, he is going after this beauty, as came as a person without beauty. உலகம் இன்றைக்கு பெரிய அழகாய் காணப்படுகிறது. Even the whole world is found beauty in this world, this time. உலகத்தினுடைய அழகு வேஷம் கடந்து போகிறது. And the fashions of this world pass away. உங்களுக்கு கூட அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. Don't have a beauty or comeliness. மேசியாவை பற்றி இன்றைக்கு சாயங்காலம் நான் வாசிக்கும் போது அவர் அழகற்றவர் சௌந்தரியம் அதே சமயத்தில் அவர் 10,000 பேரில் சிறந்தவர் வெண்மையும் சிவப்புமானவர் அவர் நமக்காக அந்த கேடு அடைந்தார். Only because of this he became like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவரை கண்டோம். We have seen him. இப்ப நாம் சொன்னதான இப்படிப்பட்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொன்னவர் யாரு? And who has said that we have seen him? அந்த அந்திரேயா. Andrew only has said like this. நாங்கள் கண்டோம் நாங்கள் கண்டோம். We have seen him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the name of the Lord. இனி இந்த அந்திரேயாவுடைய ஊழியத்தை பற்றி ரெண்டு வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். I want to conclude saying two things about the ministry of Andrew. அவர் மூன்று பாயிண்ட் சொல்றாரு அவருடைய ஊழியத்தை பற்றி. And about his ministry, I want to mention three points. முதலாவது தன் சகோதரனையே மேசியாவுடன் கொண்டு வந்தவர் இவர்தான். He only brought his brother to this Messiah. தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அவர் மேசியாவை பற்றி சுவிசேஷம் அறிவித்து தன்னுடைய சொந்த சகோதரனையே மேசியாவிடத்தில் கொண்டு வந்தார். Announcing this gospel in his own house about this Messiah and he brought his brother to his. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் முன்பு நம்முடைய சொந்த வீட்டுக்கு நாம் ஒரு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். So before announcing the gospel to others, we must announce the gospel to our family. தன்னுடைய சொந்த சகோதரனை மேசியாவிடத்தில் கொண்டு வந்தார். And he brought his own brother to this Messiah. யோவானிலிருந்து சுவிசேஷம் 1 41-42 வசனங்களை அதை நாம் படிக்க முடியும். John 1:41-42 we read this. தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அவர் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு வருகிறார். And in his own house he has seen this Messiah and brought Peter the apostle to him. முதல் பகுதி. That's the first portion. நம்முடைய வீட்டுக்கு இந்த மேசியாவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். We must reveal this Messiah to our house. அடுத்து அவருடைய பொது ஊழியங்களை பற்றி பார்க்கும்போது secondly when we see about his common ministries. பிரியமானவர்களே அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5,000 பேருக்கு பங்கிட்டார்களே அந்த அற்புதத்திலே இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் என்று சொன்னது இந்த அந்திரேயா தான். Only this Andrew has said only a small boy is here about the feeding of 5,000 people. Yesu சொன்னார் இவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுங்கள். And Jesus asked them to feed these people. அப்பொழுது எல்லாரும் சொல்கிறார்கள் இவ்வளவு பேருக்கு எங்க அப்பங்கள் இல்லையே. We do not have any bread for all these people. அப்படி எல்லாரும் சொல்லும்போது இந்த அந்திரேயா தான் சொன்னார் இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான். Only this Andrew has said one lad is here. 6:9 வசனம். John 6:9. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாய் அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அப்ப இங்கே ஒரு பையன் இருக்கிறான் என்று சொன்னது யாரு? அந்திரேயா. Only who has said there is a lad. அவனுடைய கையில் என்ன இருக்கிறது? 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. He has got 5 barley loaves and 2 small fishes. அப்படி என்றால் இந்த அந்திரேயா அவனுடைய வெளிப்படுத்தல் பாருங்கள். And see the revelation of Andrew. இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தால் எல்லாரும் சாப்பிட முடியும் அந்த வெளிப்படுத்தல் உடையவன். And he has got a revelation. The Lord blesses the 5 loaves and small fishes, all can eat. ஒருவேளை உங்களுடைய வீட்ல வருகிற வருமானம் கூட 5 அப்பமும் 2 மீன்களா இருக்கலாம். ஆனாலும் உனக்கு அந்திரேயாவின் விசுவாசம் இருந்தால் 5,000 பேர் சாப்பிடலாம். The income that you have in your house may be like this for loaves and fishes, but you have the faith, 5,000 people can be fed. உனக்கு அந்திரேயாவின் விசுவாசம் இருந்தால் if you have the faith like of Andrew, உனக்கு வருகிற சின்ன வருமானத்தை வைத்து 5,000 பேர் சாப்பிடலாம். For the small income you have, many people will eat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன்னுடைய சிறிய வருமானத்தை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். The Lord will change your small income to a blessing for many people. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வீட்டிலே உங்களுக்கு வருகிற வருமானம் போதாமல் கொஞ்சத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புற அந்த விசுவாசம் அந்த அனுபவம் யாருக்கு வேணுமோ அவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்துதிப்போம். அந்திரேயாவின் விசுவாசம் தரும்படியாக எல்லாரும் இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான். ஹல்லேலூயா 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 ஆமென். அந்திரேயாவின் விசுவாசம் தாரும் ஆண்டவரே.
அடுத்து அவருடைய ஊழியத்தினுடைய இன்னொரு பகுதியை பார்க்கும்போது, see the next part of his ministry, கிரேக்கர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிற ஒரு மனப்பான்மை அந்தரியாவுக்கு இருந்தது. And he had the mind to bring the Greeks into Jesus. ஒரு சம்பவத்தை வாசியுங்கள். Read one. எருசலேமில் பண்டிகை ஆசரிக்கும்படி கிரேக்கர்களும் வந்திருந்தார்கள். In order to observe the feast in Jerusalem, the Greek also came. அவர்கள் எங்களை இயேசுவிடத்துக்கு கொண்டு போக மாட்டீங்களா, எங்களை இயேசுவை காண்பிக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள் கிரேக்கர்கள். And the Greek asked whether you will not take us to see Messiah. பொதுவாக அந்த நாட்களிலே யூதர்கள் தான், கிரேக்கர்கள் யாரும் இயேசுவிடத்தில் வரக்கூடாது, அவர்களுக்கு ரட்சிப்பும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே நிலவியது. Jews had the mind the Greek should not come to Jesus. They had a man like this. ஜாதி வித்தியாசம் போல, as like the caste difference, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிறது போல ஒரு எண்ணம் இருந்தது. They had the mind of great people and low people. ஆனால் இந்த அந்திரேயாவுக்கு கிரேக்கர்களை பற்றி ஒரு கன்சர்ன், அவர்களை பற்றி கூட ஒரு கரிசனை இருந்தது. And this Andrew had a concern about this Greek. யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 20 வசனம் முதல் 33 வசனம் வரைக்கும் படித்தால் அவுத்தரியும். சில கிரேக்கர்கள் இருந்தார்கள், இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். அப்ப பிலிப்பு என்ன செய்கிறார் பாருங்க, பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏன் அவர் அதை வந்து அந்திரேயாவுக்கு அறிவிக்கிறார் பிலிப்பு? And why did Philip come and பிலிப்பு இடத்துல வந்தாங்க இந்த கிரேக்கர்கள்? இந்த பிலிப்பு என்கிற பெயரே கிரேக்க பெயர் தான். Even the Philip name itself is a Greek name. Philip யூதனாக இருந்தாலும் அவருடைய பெயர் வந்து கிரேக்க பெயர். Though Philip was a Jew, his name itself is a Greek name. அப்ப கிரேக்கர்கள் வந்து பிலிப்பு இடத்துல வராங்க. So these Greeks came to Philip. பிலிப்புக்கு அந்திரேயாவுடைய சுபாவம் தெரியும். And Philip knew the nature of Andrew. அவர் வந்து கிரேக்கர்களையும் கிறிஸ்து இடத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு மனப்பற்றுள்ளவர் என்று பிலிப்பு அறிந்திருந்தார். And Philip knew very well this Andrew had the mind to bring the Greek unto Jesus. ஆகையால் அந்திரேயாவுக்கு தெரிவித்தார்கள். And so they informed to Andrew. அந்திரேயாவும் பிலிப்புமாக சேர்ந்து அவர்களை இயேசு இடத்தில் கொண்டு வந்தார்கள். Both Philip and Andrew brought these people unto Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமும் கூட ஜாதி வித்தியாசம், பாஷை வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் இயேசு இடத்தில் கொண்டு வருகிற ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். And we must have also the mind not having the feeling, caste feeling, the language feeling, and bring all the people unto Jesus. அப்படி என்றால் இப்ப கடைசியாக சொல்கிறேன், முதலாவது தன்னுடைய வீட்டிலே மேசியாவை குறித்து சொல்லி தன் சொந்த சகோதரனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தான். அப்புறமாக பண்டிகைக்கு வந்திருக்கிற கிரேக்க ஜனங்களை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தான். And first of all he informed about his own brother to and brought unto Jesus. And secondly he brought the Greeks unto Jesus. எல்லா ஜனங்களையும் இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு நமக்கு ஒரு சுவிசேஷத்தின் ஆவி வேண்டும். We must have the spirit of gospel to bring all the people unto Jesus. நாம் அமர்ந்திருக்க கூடாது. We should not keep silent. நாம் ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். We must go to the people and inform, declare the gospel. ஒரு tract கொடுக்க வேண்டும். We must give a tract. ஒரு சுவிசேஷத்தின் ஆவியோடு காணப்பட வேண்டும். Even the workers should be found with the evangelism, spirit of evangelism. பாக்கியத்தை அக்கான ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா called பாக்கியத்தை. பாஸ்டர் எஸ்பி அனஸ்டுடைய தங்கச்சி. சிஸ்டர் பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட். ஒரு ஹாஸ்டலுக்கு ஜெபிக்க போனோம். And we went to pray for a hostel. நாங்களும் பாஸ்டர், நாங்க ரெண்டு பிரதர்ஸ், அப்புறம் பாக்கியத்தை அக்கா, இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ் கூட போறோம். பாஸ்டர் பார்க்க போனோம். Not to see the sick people, we went for a prayer. ஜெபிச்சிட்டு வர்ற வழியில பாக்கியத்தை காணோம். On the way back we couldn't see the பாக்கியத்தை. அப்புறம் தேடி போனா அங்க ஒரு நர்ஸ் கிட்ட சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. And we were searching for her, she was informing the gospel to a nurse. அப்புறம் அந்த நர்ஸ் நம்முடைய சபையில விசுவாசியா மாறி விட்டாங்க. And she became a believer in our church. அப்ப பாருங்க, நாங்கெல்லாம் அப்படியே ஜெபிச்சிட்டு வந்துட்டோம். அது எங்களுக்கு அதை பற்றி ஒரு வாஞ்சை இல்லை. But we returned back after the prayer is over, but we did not have the discern for this. அந்த சுவிசேஷத்தின் ஆவியுடைய ஆளுக்கு அங்க யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம் என்று ஒரு அப்படி ஒரு எண்ணம். And she had the mind of the spirit of gospel and was seeking the people to see the gospel. ஒரு டிரைவரா இருந்தா, அல்லாட் அவர் ஒரு ஒரு கார் மெக்கானிக்கா இருந்தா, அவன் வழியில போற காரெல்லாம் அவனுக்கு சிந்தியாக இருக்கும். If he is a car driver, he used to see all the cars passing by. ஒரு இன்ஜினியரா இருந்தா, ஒரு ஒரு பில்டிங்
என்ஜினியரோ கான்ட்ராக்டரோ இருந்தா வெளியில இருக்கிற பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அந்த பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு போறான். ஒரு கான்ட்ராக்டர் பார்ட் ஆஃப் த பில்டிங் ஹி சீஸ் ஆன் தி வே ஹி யூஸ் டு ஹேவ் தி மைண்ட் ஓவர் திஸ். ஒரு ஆர்னிதாலஜிஸ்டா இருந்தா அவன் வழியில போற பறவைகள் எல்லாம் பார்ப்பான். பார்க்கும் போது அந்த ஆர்னிதாலஜிஸ்ட் மைண்ட்ல வரதே பறவைகள் தான். இஃப் ஹி இஸ் an ornithologist he used to see all the birds coming out of his sight. அந்தந்த லைன்ல இருக்கிற ஆட்களுக்கு அந்த மைண்ட் வரும். So the people in the same line, they will have that mind. Or suvisheshagana irunda and edathila poradana aathmaakala patti or periya baaram varum. If he is an evangelist, the way and the souls are passing by his mind. Or brother irukkaru avan enna seivaran thirum or viswasi cinema uttu raathri cinema uttu hotel poyumbodhu avar veettu munnaal dhaan road road la poranga முக்கியமாக ஆத்மாக்களை இயேசு இடத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு தாகமுள்ள ஒரு ஆளா. And he has a great thirst over the souls to bring the people into Jesus. பிரஜாதியா இருந்தாலும் கூட கிரேக்கரா இருந்தா கூட அவர்களை மேசியா இடத்துல கொண்டு வந்தார். Though they are Gentiles or Greeks, he brought unto Messiah. நான் இன்றைக்கு இதோடு முடிக்கிறேன். I want to conclude with this. கர்த்தர் நமக்கு அந்த அந்தரியாவின் ஆவி தரும்படியாக, சுபாவத்தை தரும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். Let's surrender ourselves to the Lord. May give us the spirit of Andrew in us. எல்லார கரங்களை பத்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இப்ப சொன்னதான பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்களுக்கு டச் ஆயிருந்த ஒரு அபிஷேகம் வரும். Thinking all the points I mentioned, when you are filled in the spirit, you have another anointing.